हेलो गाइस, वेलकम टू पद दीक्षा। सो गुड मॉर्निंग स्टूडेंट्स। 28 अक्टूबर 11 AM इकोनॉमिक्स डेली टास्क இருக்கும். सो 27 अक्टूबर பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப்டர் 1 டெஸ்ட் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். சோ இன் கேஸ் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் சாப்டர் 1, ஸோ சாப்டர் 1 ஃபுல்லாக படிக்கணும்னா நீங்கள் 16 அக்டோபரில் நான் போஸ்ட் பண்ண டெய்லி டாஸ்க்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ இட்ஸ் 1 வீக் 2 to 3 days ஆகும். அண்ட் நீங்கள் இன்கேஸ் எனக்கு வேணால் சாப்டர் 2 நான் படித்தா போதும்னா, ஸோ எஸ் இன்னிலேருந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இன்னிலேருந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எஸ் நான் லாஸ்ட் வீடியோ, ஸோ தட் இஸ் 10 AM காமர்ஸ் டெய்லி டாஸ்கில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 50 questions ஐம் கோயிங் டு கிவ். ஸோ எஸ் அந்த 50 க்வெஷன்ஸ் வந்து நான் ஃப்ரம் புக்கிலேருந்து ஒரு ஒரு சென்டென்சஸாக நான் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், எதெல்லாம் எம்சிக்யூவில் கேட்கப்படலாம், எதெல்லாம் வந்து 2 marks கேட்கலாம், அண்ட் வாட் எல்ஸ் எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியணும், தெரிஞ்சால் தான் அடுத்த லெசன் படிக்க முடியும். அப்படி எடுத்த ஒரு 50 questions தான் இது. இதை நான் வந்து புக்கிலேருந்து அப்படியே ஒரு ஒரு சென்டென்சஸாக எடுத்து எம்சிக்யூவாக கொடுக்கல, ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம அதை பார்க்கலாம், அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த சென்டென்ஸாக நீங்கள் படித்து நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படியெல்லாம் க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ 50 questions மட்டும்தான் இன்றைக்கி படிக்க போகிறீங்க. இந்த 50 questions படிக்கும்போது புக்கில் இருக்கிற எம்சிக்யூ 20 questions நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட், நான் வந்து புக்கில் இருக்கிறதும் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் கம்பைன் தட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் வச்சுக்கிட்டு யூ ஜஸ்ட் ரெஃபர், எல்லா பாயிண்ட்ஸ் கவர் ஆகியிருக்கா ரெஃபர் பண்ணிவிட்டு புக்கில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. தட் இஸ் எம்சிக்யூ க்வெஷ்சன்ஸில் படிச்சுக்கோங்க. ஸோ எஸ் இப்போ நம்ம அந்த வெப்சைட் போயிட்டு அந்த 50 questionsை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி அந்த 50 questionsக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அடிஷ்னல் க்வெஷ்சன்ஸ்னு கொடுத்துருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எஸ் நம்ம வெப்சைட்க்கு வந்துட்டோம். ஸோ டிஎன் ஸ்டேட் போர்ட் 11th எக்கனாமிக்ஸ் சாப்டர் 2 கன்சம்ஷன் அனாலிசிஸ் அடிஷ்னல் க்வெஷ்சன்ஸ்க்கு நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ அடிஷ்னல் க்வெஷ்சன்ஸில் வந்து நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். பட் நம்ம இன்றைக்கி 1 mark க்வெஷ்சன்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் க்வெஷ்சன்ஸ் படிக்க போகிறோம். பட் மல்டிபிள் சாய்ஸாக நான் கொடுக்கல, இங்கே எங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஜஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் போல்டு லெட்டர்ஸில் இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ க்வெஷ்சன் இது ஆன்சர். அதே மாதிரி இட் வில் பி லைக் வென் டியூ டிமினிஷஸ் எம்யூ இஸ் நெகட்டிவ். இது என்னென்னா ஒரு ஒரு சென்டென்சஸ் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சென்டென்சஸையுமே அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி தரலாம். ஆனால் மார்க் பண்ணி தரும்போது நீங்கள் அதை எப்படி கரெக்டாக படிப்பீங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா வெனவர் யூ கம் டு மை வெப்சைட் யூ கேன் விசிட், யூ கேன் ரெஃபர், யூ கேன் ரிவைஸ், ஏன்னா எல்லாமே பண்ணலாம். நீங்கள் எல்லாமே பண்ணி இதை நீங்கள் எழுதி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எப்போவுமே இந்த லிங்க்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஏன் இந்த டாபிக்ஸ் இந்த லைன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது இப்போது நம்ம இந்த டெஸ்ட் எழுதும்போது இந்த லைன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். மார்ஜின் யூட்டிலிட்டினா என்ன, டோட்டல் யூட்டிலிட்டினா என்னென்னு அடுத்த லெசன்லேயும் அதே டாபிக்ஸ் தான் வரும். அடுத்த லெசன்லேயும் நம்ம ஃபியூ எக்கனாமிக் டேர்ம்ஸ் படிப்போம். எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ் மட்டுமே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை நம்ம படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நீங்கள் ஒரு ஒரு லெசன், ஸோ ஐ ஆம் பிளானிங் ஃபஸ்ட் லெசனில் நான் 50 questions ப்ரிப்பேர் பண்ணல. பட் ஏன்னா அது வந்து ஃபியூ தான் இருந்தது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கிடையாது. பட் இந்த லெசன் இஸ் ஹியூஜ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இந்த லெசனில். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த லெசனும். ஸோ எல்லா லெசனுக்குமே நான் 50 questions வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனுக்கு ப்ரிப்பேர், ஐ மீன் சாப்டர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ எஸ் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இட் இஸ் அபவுட் 50 MCQ questions. இது இதில் வந்து கண்டிப்பாக நம்மளோட புக் பேக் க்வெஷ்சன்ஸ் கவர் ஆகி இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் கவர் ஆகியிருக்கும். ஸோ டோன்ட் கெட் ஸ்கேட் நான் கவர் பண்ணியிருப்பேனா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன், ஸ்டார்டிங் லெசன் பேஜ்லேருந்து எண்டிங் லெசன் வரைக்கும் கவர் பண்ண டாபிக்ஸ் இது. ஸோ இது படிக்கிறதுனால ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து 2 marksில் எழுதலாம், 3 marksலேயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இதுலேருந்து எழுதலாம். ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். நீங்கள் இந்த இதை படித்து பாருங்கள். ஏன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்மளோட கன்சம்ஷன் அனாலிசிஸ் சாப்டரில். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் கீழே தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ் நம்ம இதை படித்து இன்கேஸ் இந்த 50 questionsஸே என்னால் 1 day படிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம், ஸ்ப்ரிட்அப் பண்ணிக்கோங்க. நான் 50ங்கிறது ஏன் இன்றைக்கி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த 50 questions இருக்குது. நீங்கள் வந்து நான் 25 இன்றைக்கி படிக்கிறேன், ஆர் நான் இன்றைக்கி வந்து வெறும்
டென் படிக்கிறேன், ஃபைவ் டேஸ்னால் நான் ஃபிஃப்டி படிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அப்படி நீங்கள் ஷெடியூல் போட்டு நீங்கள் இந்த ஃபிஃப்டி க்வெஷ்சன்ஸை படிக்கலாம். ஸோ இந்த ஃபிஃப்டி க்வெஷ்சன்ஸ் வந்து டெய்லி டாஸ்க்லேயும் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் ஒரு ஒன் டேயில் ஃபிஃப்டி க்வெஷ்சன்ஸ் படிக்க முடியாதான், படிக்க முடிஞ்சாலும் நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ டென் டென்னாக படிங்க ஆர் ஃபைவ் ஃபைவாக படிங்க, ஹவெவர் கம்ஃபர்டபுள் யூ ஆர் யூ கேன். ஸோ இன்றைக்கான டாஸ்க் இது தான், உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லெசன்கான் ஐ மீன் இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், இன்றைக்கான டாஸ்க் எல்லாம் ஓவர். 9 AM போஸ்ட் பண்ணியிருந்தேன், 10 AM போஸ்ட் பண்ணியிருந்தேன், அண்ட் 11 AM நவ். ஸோ நான் கேட்டிருந்தேன் இல்லையா, நிறைய பேருக்கு வந்து அடுத்து என்ன, ஸோ எக்கனாமிக் ஸ்டடி டாஸ்க் ஸ்டடி டிப்ஸும் நான் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அதர் தேன் அவர் சிலபஸ் என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டிருந்தேன். ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட், கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண வந்து தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வீக்லி டாஸ்க் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கன்னு. ஐ எம் ஸோ சாரி, வீக்லி டாஸ்க் இஸ் மோர் ஆர் லைக் டெய்லி டாஸ்க். டெய்லி படிக்கிறத வீக்லி நம்ம டெஸ்ட் எழுதுறோம். ஸோ வீக்லி ஆர் ஒன் வீக் எடுக்கும் ஒரு லெசன் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வந்து காம்பினேஷன் ஆஃப் 3 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். ஸோ மோர் ஆர் லைக் சேம் வீக்லி. இன்கேஸ் உங்களுக்கு அந்த வீக்லி டாஸ்க் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் போடுற டெய்லி டாஸ்கெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு வீக்கில் வீக்கெண்ட்ஸில் படிங்க. ஒரு வீக் ஃபுல்லாக படிக்கிறது தான் வீக்லி டாஸ்க், அதை நம்ம டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க, வீக்லி டாஸ்க்னால் வீக் ஃபுல்லாக படிக்கணும், வீக்கெண்ட்ஸில் படிக்கிறது கிடையாது. வீக்லி டாஸ்க் இஸ் வீக் ஃபுல்லாக படிக்கிறது. அந்த வீக் ஃபுல்லாக படிக்கிறத நான் டெய்லி டாஸ்க்காக போடுறேன். ஏன்னா நான் ஒரு வீக்குக்கானது நான் போட்டுட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும்போது கண்டிப்பாக எதுவுமே புரியாது உங்களுக்கு. வீக்கானது நான் போட்டேன்னா எப்படி நான் படிப்பேன் அப்படின்னு. ஸோ டெய்லி நான் போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ ரீச் ஆகிருக்கும். ஸோ அந்த டவுட் அந்த ரெக்வஸ்ட் கேட்ட ஸ்டூடெண்ட்க்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு தட் இஸ் 29th October 9 AM அக்கௌண்டன்சி டெய்லி டாஸ்கில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட், பாய்.